மைக்ரோவேவில் சமைக்கலாமா, பாலை கொதிக்க வைக்கலாமா, பிரியாணி பண்ணலாமா, கேக் பண்ணலாமா, பிஸ்கெட் பண்ணலாமான்னு. ஸோ அப்பா என்ன கேள்வி, ஒரே புழுக்கம். இவனுக்கு மைக்ரோவேவ்னா மைக்ரோவேவ்குள்ளேயே என்ன உட்கார வச்சிட்டாங்க. ஸோ அப்பா இதெல்லாம் பண்ணாமா வேண்டாமா? என் அன்பு வணக்கம், இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. முதல்ல இந்த மைக்ரோவேவ் எப்படி வேலை செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த மைக்ரோவேவில் மேக்னட்ரான் டியூப் இருக்குது, அதிலிருந்து தான் மைக்ரோவேவ்ஸ் வெளில வருது. இந்த மைக்ரோவேவ்ஸ் தான் நம்ம உள்ளே வைக்கிற உணவுகளை அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுது. இது எப்படி இந்த வேவ்ஸ் சீக்கிரமாக அப்படி குக் பண்ணுறதுன்னா, இந்த வேவ்ஸு பெனிட்ரேட் ஆகிற சக்தி கொண்டது. அதாவது எந்த உணவுப் பொருள் வச்சாலும் அது பெனிட்ரேட் பண்ணி போகும். அதில் இருக்கிற மாலிகுலர்ஸ், வாட்டர் மாலிகுலர்ஸை சீக்கிரமாக ஆக்டிவேட் பண்ணி, சீக்கிரமாக மூவ் அதோட வைப்ரேட் பண்ண வச்சு, அது மூலயமா இது சூப்பராக ஃபாஸ்ட்டாக இதில் குக் ஆகுது. இதில் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது, ஏன் டேஞ்சர்னு கூட சொல்லிடலாம். இதில் குக் பண்ணுற பாத்திரம் ஒன்று பிளாஸ்டிக்காக இருக்கணும், இல்லைனா சிரமிக்காக இருக்கணும். இது இல்லாமல் நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போலோ, இல்லை நீங்கள் வந்து இரும்பு போலோ நீங்கள் ஏதாவது வச்சு குக் பண்ணிங்கன்னா, இதில் வர வேவ்ஸ் பெனிட்ரேட் ஆக முடியலன்னா ஃபயர் உண்டாகும். அந்த ஃபயரு அப்படியே மைக்ரோவேவை வெடித்து போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. மைக்ரோவேவில் குக் பண்ணுறது நல்லதா கெட்டதான்னு ஒரு டாக்கு போயிட்டே இருக்குது. இதை நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஹார்வர்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இது எந்த பாதிப்பும் இல்லை, குக் பண்ணுற வெஜிடபிள்ஸோட நியூட்ரிஷன் வேல்யூலாம் அப்படியே தான் இருக்குது, இதில் ஒன்றும் கெடுதல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தேன். அதே நம்ம ஊர் நியூஸ் பேப்பரில் ஒரு வாட்டி நான் பார்க்கும்போது அதில் இதில் நிறைய பாதகம் இருக்குது, இதில் வந்து குக் பண்ணக்கூடாதுன்னு போட்டுருச்சு. ஸோ எதை நம்புறது, அது உங்ககிட்ட தான் இருக்குது. இது சாலிடாக இது நல்லது கெட்டதுன்னு அப்படின்னு ஒரு சாலிடான ஒரு ரிசர்ச்சோ இதோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அது சாலிடாக ரொம்ப திண்ணமாக நம்ப முடியும். அது என்ன, நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இதில் குக் பண்ணுறது ஒன்று செரமிக்காக ஒன்று குக் பண்ணோம், இல்லைன்னா பிளாஸ்டிக்காக இருக்கணும். பிளாஸ்டிக்கில் நீங்கள் வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எந்த மாதிரி அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, அதில் டயாக்சின் வெளில வரும். டயாக்சினில் குக் பண்ணுற உணவில் அந்த டயாக்சின் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது உள்ளிலேயே சேர்ந்து கேன்சர் செல் உருவாகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு சாய்ஸ் தான் குக் பண்ணுறதுக்கு, அது செரமிக் பவுல்ஸ் மட்டும்தான். ஆஸ் அ ஷெஃபாக மைக்ரோவேவ் குக்கிங் பற்றி என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்லிடுறேன். சமையல்னாலே பல விதமான குக்கிங் மெத்தட்ஸ் இருக்கும், தாளிக்கிறது, பொறிக்கிறது, அவிக்கிறதுன்னு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் பண்ணும்போது அதுக்கான குணங்கள் உணவில் போய் சேருது. இது மெடிக்கல் வேல்யூ மட்டும் இல்லை, சுவையை மட்டும் பயங்கரமாக கூட்டுது. ஸோ இந்த மாதிரி எந்த வித விஷயமும் பெருசாக மைக்ரோவேவ் குக்கிங்கில் நடக்கிறதே இல்லை. எக்ஸாம்பிள், இரும்பெல்லாம் நம்ம போட்டு குக் பண்ண முடியாது, தாளிக்கெல்லாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக அதிலலாம் நடக்காது. ஸோ அதனால் ருசி பெரும் ஆல்மோஸ்ட் ஜீரோன்னே சொல்லிடலாம், அதில் பெருசாக அதில் நடக்காது. ஸோ இந்த மாதிரி குக்கிங் பண்ணும்போது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லதாக வரும். அப்போது மைக்ரோவேவ் குக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன மைக்ரோவேவ் நான் ஹோட்டலில் யூஸ் பண்ணதுக்கெல்லாம் நான் இது வரைக்கும் குக் பண்ணதே கிடையாது, அதில் வெறும் ரீஹீட்டிங் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, அதில் ஹீட் பண்ணணும், ரீஹீட் பண்ணணும், திருப்பி சூடு பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது அப்படியே ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக அதில் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். மைக்ரோவேவ் ஓவன் வேறு, நார்மலாக இருக்கிற ஓவன் வேறு. நார்மலாக இருக்கிற ஓவனில் நீங்கள் கேக்கெல்லாம் பேக் பண்ணிங்கன்னா அது ஓடிஜின்னு சொல்லுவாங்க, அதில் ரிசல்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் மைக்ரோவேவ் ஓவனில் போயிட்டு நீங்கள் வந்து கேக்கோ இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அது இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு கட்டாயமாக இருக்காது. அதுலேயே கிரில் ரோஸ்ட்டு அது இதுன்னு நிறைய வருது, பட் ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுக்கலாம். ஆனால் முழுமையான ரிசல்ட்டு அந்த ஓடிஜியில் கொடுக்குற மாதிரி, ஓவன் ரோஸ்டிங் நடக்கிற அந்த விஷயம் மாதிரி கட்டாயமாக அதில் இருக்காது. ஸோ இதுதான் மைக்ரோவேவ் குக்கிங்க்கு. ஸோ என்கிட்ட நிறைய பேர் மைக்ரோவேவ் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் நான் பண்ணுறதில்லை, ஏன்னா பண்ணினாலும் உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 ரொம்ப